நான் ஒவ்வொரு முறையும் இந்த சட்ட போராட்டத்தில் 31 ஆண்டுகால அந்த தொய்வில்லாத ஒரு சட்ட போராட்டத்தில் விழுந்து போகும் போதெல்லாம் நான் எங்கள் அம்மாவை பார்க்குறது தான் நான் அஞ்சுவேன். ஏன்னா திரும்ப இடணும், அதுக்கு முதல்ல அதை நம்ம விழுந்துட்டுமே, அதுக்கிடையில் எங்கள் அம்மாவுடைய உழைப்பை நான் நிறைய உறிஞ்சிட்டேனே, அவங்களுடைய தனி வாழ்க்கையை நான் வந்து ரொம்ப தூரம் திருடிட்டேனே அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம், ஒரு வேதனை இருக்கும் எனக்கு. அதெல்லாம் தாண்டி அதுக்கெல்லாம் ஒரு முடிவா, ஏன்னா எனக்கு வயசாக அம்மா அப்பாவுக்கு அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். எப்படின்னா அவங்க நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாங்க, அவங்க உயிரோடு இருக்கும் போதே என்னுடைய அந்த விடுதலை அப்படின்ற செய்தியை பார்க்கணும், அந்த மகிழ்ச்சியை அவங்க அடையணும், இந்த நியாயம் வெல்லணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு எப்பவுமே உண்டு. கோபி கோபி உள்ள விட. இன்னைக்கு முழுமையா உச்ச நீதிமன்றம் பேரறிவாளனை விடுதலை செய்ததா அறிவிச்சிருக்கு, அதனால எல்லாருக்கும் நன்றி சொல்லிடணும் அப்படின்ற ஆர்வத்துல தான் இங்க நின்று இருக்கிறோம். எங்களோட போராட்டம் 31 ஆண்டுகால போராட்டம் உங்க எல்லாருக்குமே தெரியும். எல்லாம் நாங்க வெளிப்படையா தான் எல்லாமே வெளியே வச்சிருக்கோம், உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் புரியும். பேரறிவாளனை பத்தி எதுவும் சொல்ல வேண்டியதே இல்லை, எல்லாத்தையும் நான் வெளியே வச்சிருக்கிறேன். நீங்க எல்லாரும் எனக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க, உங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த 31 ஆண்டுகாலம் ஒரு மனிதனோட வாழ்க்கை சிறைக்குள்ள கழிஞ்சது அப்படின்னாக்கா உட்கார்ந்து ஒரு வினாடி யோசித்தா அப்போதான் அந்த வலி வேதனை என்னங்கிறது எல்லாருக்குமே புரியும். அதை கடந்து வந்தாச்சு என் பையன், அவனுக்கு தொடர்ந்து இந்த அரசு வந்து பருவம் கொடுத்தது, வெயில் கொடுத்தது அடுத்து நீதிமன்றம், அதனால அவனோட உடல்நிலையை நான் நல்லா கவனிக்க முடிஞ்சுது. எனக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. நான் முதல்வருக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்றேன். இதுக்காக இவனோட விடுதலைக்காக குரல் கொடுத்த எல்லா தலைவர்களுக்கும் எனக்கு முகம் தெரியாத எத்தனையோ உள்ளங்கள் வந்து இவன் விடுதலைக்காக குரல் கொடுத்திருக்காங்க. நிறைய பேர் எனக்கு தெரியாது, இருந்தாலும் மற்றதுலையும் வந்து அவங்க கூப்பிட்டு சொல்லும் போது எனக்கு ஒரு அழுகையா வரும். நம்ம பிள்ளைக்காக இப்படி எல்லாரும் குரல் கொடுக்குறாங்களே, அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்கிறத தவிர வேறு எதுவும் எனக்கு இப்போ புரியல, என்னால் தொடர்ந்து அதிகமாக பேச முடியல. இப்போ என் பையன் பேசுவான்.